அன்பு நேயர்களே வணக்கம். சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக. எனது வாழ்க்கையில் நிறைய அமானுஷ்ய விஷயங்கள் நடந்துள்ளன. அவற்றுள் ஒன்றை இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் முதன் முதலில் திருவண்ணாமலையில் வசித்து வந்த யோகி ராம் சுரத்குமார் எனப்படும் விசிறி சாமியாரை சந்திக்க சென்னையிலிருந்து கிளம்புகிறேன். விடியற்காலையில் 2:30 மணிக்கே திருவண்ணாமலையை அடைந்து விட்டேன். 4 மணி நேரம் என்ன செய்வது? 6 மணிக்கு தான் அவரை பார்க்க முடியும், கோவிலுக்கும் செல்ல முடியும். ரமணாசிரம கேட்டும் பூட்டப்பட்டு விட்டது. நான் விவேகானந்தா கல்லூரி மாணவன் என்பதால் எங்களுக்கு அங்கு தங்க இடம் உண்டு. கதவை தட்டவும் விருப்பமில்லை. விடியிலேயே நாம் கிரிவலம் சென்று விட்டு வருவோம் என்று கிளம்பினேன். அப்பொழுதெல்லாம் இப்போது இருப்பது போல் கிரிவல பாதை கிடையாது, வெறும் கிராமங்கள் தான். கும்பிருட்டாக இருக்கும், வழிப்பறியும் உண்டு. ஆனாலும் பரவாயில்லை என்ற ஒரு மனதைரியத்தில் நான் கிரிவலத்தை தொடங்குகிறேன். நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு மெயின் ரோட்டில் சென்று விட்டேன். அந்த இடம் என்னவென்று கூட எனக்கு தெரியாது. சிறிது தூரம் சென்ற பின் எனது எதிரே இருட்டில் ஒரு முதியவர் வந்து கொண்டிருப்பது எனக்கு தெரிந்தது. அவர் என்னை நிறுத்தினார். கையை அசைத்து நின்றேன். எங்கே செல்கிறாய் தம்பி என்று கேட்டார். நான் சொன்னேன், கிரிவலம் செல்கிறேன். கிரிவலம் செல்லும் பாதை இதுவல்ல, நீ செங்கை ரோட்டில் நடந்து கொண்டிருக்கிறாய். வந்த வழியே திரும்பி கொஞ்ச தூரம் சென்று இடதுகை பக்கம் திரும்பினால் கிரிவல பாதை என்றார். நான் அவர் பேச்சை கேட்டுவிட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தேன். அந்த சந்தில் திரும்பும்போது திரும்பி பார்த்தால் அந்த முதியவரை காணும். நான் கிரிவலத்தை முடித்து கொண்டு நேரே ரமணாசிரமம் சென்று அங்கு அறை எடுத்து குளித்து முடித்துவிட்டு அங்கு காலை சிற்றுண்டியாக இட்லியையும் முடித்து கொண்டு விசிறி சாமியாரை சந்திக்க சென்றேன். நான் சென்றபோது அங்கு யாரும் இல்லை, கதவு மூடப்பட்டிருந்தது. அந்த நாதங்கியை தட்டி ஓசையை எழுப்பினேன். சிறிது நேரம் கழித்து உள்பக்க கதவை திறந்து கொண்டு வெளியே எட்டி பார்த்தார். கிரில் கதவை திறந்து என்னை உட்கார் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டார். நான் காத்திருந்தேன். அவரிடம் நிறைய பேச வேண்டும், நிறைய கேள்விகளை கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள் இருந்தது. ஆனால் எந்தவித வார்த்தைகளும் என்னுள் எழும்பவில்லை. அவர் வந்து எதிரே உட்கார்ந்தார். அவர் கையில் ஒரு சேர்மனார் சிகரெட், அதை எடுத்து புகைத்தபடி, எஸ் டெல் மீ ரைட்டர் என்றார். எனக்கு பக் என்றது. காரணம், ஒன்று, அவர் நான் யார் என்று அறிந்து கொண்டது. இரண்டாவது, அவர்தான் எனக்கு காலையில் வழிகாட்டியவர். அந்த உருவம் எனது மனதில் பயங்கரமாக பதிந்திருந்தது. அவர் எனக்கு கிரிவலம் செல்ல வந்து வழிகாட்டிவிட்டு சென்றிருக்கிறார். இதுதான் நான் அவரை சந்தித்த முதல் தரிசனம். என்னுள் கேட்க வேண்டியிருந்த கேள்விகள் அனைத்தும் உள்ளுக்குள்ளேயே கரைந்து போயின. அவரை பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தேன். அவரும் வேறு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. பின் சிறிது நேரம் கழித்து, உனக்கு பசிக்கிறதா என்றார். இல்லையே என்றேன். காலையில் இட்லி சாப்பிட்டாய், இப்போது உனக்குள் பசி எழும்பிவிட்டது. அது என்ன பசி என்று தெரியவில்லை என்றார். சிரித்தார். பின் மௌனமானார். ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து ராம் 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 என்று எழுத ஆரம்பித்தார். என்னை பார்த்து, ப்ளீஸ் கோ அண்ட் சி யுவர் ஃபாதர், தென் கம் பேக் டு மீ என்றார். அவர் குறிப்பிட்டது திருவண்ணாமலை கோவிலில் வசிக்கும் சிவனை என்று எனக்கு புரிந்தது. நான் எழுந்து அவரை நமஸ்கரித்து விட்டு திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்றேன். நான் திரும்பி வந்தபோது என்ன நடந்தது? கொஞ்சம் காத்திருங்கள் நண்பர்களே. நன்றி. அன்புடன், சுப்ரஜா ஸ்ரீதரன்.